ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி ஷூட்டிங் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்கலாம். ஸோ இந்த மந்தோடைய ஷூட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து எடுத்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து இந்த மந்த் எண்டில் வந்து மோஸ்ட்லி வந்து இவங்களோட ஷூட்டிங்ஸ் இருக்காது. ஸோ வேறு வேறு ஷெடியூல், நம்மளுடைய சுவாமி ப்ரோவும் வந்து வேறு சீரியலில் நடிக்கிறாங்க இல்லையா. ஸோ தெலுங்கு அந்த சீரியல்லலாம் வந்து ஆக்டிங்க்காக வந்து அங்கே போயிட்டுருக்காங்க, அவங்களுடைய ஷெடியூல் அங்கே இருக்குது. ஸோ இந்த மந்தில் வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஓவர் போல இருக்குது. ஸோ மேபி மந்த் எண்ட் அப்படி இல்லைனா வந்து நெக்ஸ்ட் மந்தோடைய ஸ்டார்டிங்கில் நியூ ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எடுத்ததே தான் வந்து இந்த வீக் ஃபுல்லாக வந்து அப்கமிங்கில் நம்மளுக்கு ஷூட் போட்டுட்ருப்பாங்க எபிசோட்ஸில். ஸோ நம்மளுடைய மகாநதி ஹீரோயின், நம்மளுடைய காவேரி, லக்ஷ்மி பிரியா, ஸோ அவங்களுமே ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்திருப்பாங்க போல இருக்குது. ஸோ அந்த ஒரு பிக்சர் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங்லேருந்து சுவாமி ப்ரோடைய ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்து மேபி கொடைக்கானலில் எடுக்கப்பட்டதாக இருக்கலாம். ஸோ ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சுவாமி ப்ரோவும் இருந்துட்டு. ஸோ ரெண்டு பேருடைய ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய வில்லி அண்ட் வில்லன், ஸோ அவங்களுமே வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எடுக்கப்பட்ட பழைய பிக்சரை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மந்த்துடைய ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிட்டதுனால, ஸோ அதை சுற்றி, அதாவது இந்த மேரேஜ்க்கு அப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க அந்த சண்டைகள், இதை பற்றி தான் வந்து இந்த வீக் ஃபுல்லாக, அதாவது இந்த மந்த் எண்டு வரைக்குமே அதே ஓட்டிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோலையுமே கூட வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தான் வந்து, அதாவது ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் எடுக்கிறது பார்க்கலாம். ஸோ ராகினி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இனிமே வந்து விஜய் அண்ட் காவேரியுடைய பாண்டிங் வந்து இன்னும் அதிகமாகும்னு தான் வந்து தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனிமேல் அதை பார்த்து ராகினி இன்னும் காண்டாகணும் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.